ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் நாளை முதல் 10th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த 10th மாணவர்கள் தங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண் பெற நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த பப்ளிக் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்னென்ன திங்ஸ்லாம் உங்களுக்கு அலோவுடு இருக்குது, எந்தெந்த திங்ஸ்லாம் அலோவுடு இல்லை அப்படிங்கிற பற்றி ஒரு அப்டேட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 9:30 உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிடணும். அங்கே எக்ஸாம் சென்டருடைய சீஃப் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு உங்களை வந்து 9:45 உங்களுடைய ஹாலுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் சென்டர் போகும்போது எக்ஸாம் பேடு வந்து நாட் அலோவுடு, வாட்டர் பாட்டில் அலோ நாட் அலோவுடு, உங்களுடைய பேக் அலோவுட் பண்ண மாட்டாங்க, இது அல்லாமல் பெல்ட்டெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, செப்பல் ஷூஸ் எல்லாம் வெளியவே ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒரு 2 பெண் கொண்டு போங்க, ப்ளூ கலரும் பெண் கொண்டு போங்க, பிளாக் கொண்டு போகலாம். பால் பாயிண்ட் பெண் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பென்சில், ஸ்கேலு, எரேசரு, ஒயிட்னர் சில சென்டர் அலோவ் பண்ணுறாங்க, அதேமாதிரி பெலிகான் அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு தேவையான ஒரு பொருள், இதை மட்டும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். புக்ஸ் கொண்டு போனாலும் வெளியே ஸ்டோர் ரூமில் வந்து வைக்க சொல்லிடுவாங்க. நீட்டாக அமைதியாக காமா போய் எக்ஸாம் சென்டரில் உட்காருங்க. உங்களுடைய சீஃப் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு 9:45 உங்களுடைய அலோவ் பண்ணுவாங்க. அங்கே ஹால் சூப்பர்வைசர் என்ன செய்வாங்கன்னா, உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களை வந்து அந்த உங்களுக்கு அலாட் பண்ணிக்கக்கூடிய அந்த சீட்டில் வந்து உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சதுக்கு பிறகு 10:00 ஆனோடனே உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பண்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 2 பேர் சைன் வாங்குவாங்க. சைன் வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யணும், மௌனமாக சைலண்டாக இருங்க. எக்ஸாம் ஹாலை பொறுத்தளவுக்கு ஹால் சூப்பர்வைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பார்க்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஸ்டின் நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். 10:15 தான் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு சைன் மட்டும் பண்ணணும். 10:15 பெல் அடிப்பாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்குமே உங்களுக்கு பெல் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. 3 ஹவர்ஸ், 10:15 1:15 வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒருக்கா வந்து ஒரு பெல் வந்து அடிச்சுட்டே வருவாங்க. ஃபைனலாக வார்னிங் பெல்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறேன் திருப்பி இருக்கா. பெண்ணு, ஓகேங்களா, அது வந்து ஒரு பெண் கொண்டு போகாமல் ஒரு அடிஷனலாக பெண் கொண்டு போங்க. ப்ளூவில் ஃபுல்லாக எழுதுங்க அல்லது பிளாக்ல ஃபுல்லாக வந்து எழுதுங்க, ஓகேங்களா. பென்சில் கொண்டு போங்க, ஸ்கேல் கொண்டு போங்க, எரேசர் கொண்டு போங்க, ரப்பர், பெலிகன் கொண்டு போங்க. கர்ச்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் கர்ச்சியை பொறுத்தளவுக்கு சில சென்டரில் அலோவ் பண்ணுறாங்க, சில சென்டரில் வந்து வெளியே வாங்கி வச்சுக்கிறாங்க. வாட்சஸ் வந்து நார்மல் வாட்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரானிக் வாட்சஸ் வந்து நாட் அலோவுடு. செல்ஃபோன்லாம் ஏற்கனவே அலோவுடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக எக்ஸாம் சென்டருக்கு வந்து போங்க. நல்லபடியாக கொஸ்டின் பேப்பரை ரீட் அவுட் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக நல்லபடியாக தேர்வுகளை வந்து எழுதுங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் 3 மணி நேரம் டைம் இருக்குது. நல்லா படிச்சிருப்பீங்க, நீங்கள் படித்த வினாக்கள் தான் வருது. எக்ஸாம் சென்டரில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிந்த விடைகளை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாமல் இருக்கக்கூடிய விடைகளுக்கு கடைசி ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கி அதையும் அட்டன் பண்ணுங்கள். தேர்வை சூப்பராக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பஸ் தேங்க்யூ.